हेलो फ्रेंड्स, वेलकम टू ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம உமா கிச்சன்ல பார்க்க போறது வெங்காய தேங்காய் சட்னி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். வெங்காயம் தேங்காய் சட்னி செய்ய போறோம். பெரிய வெங்காய தேங்காய் சட்னி. இது வந்து ரொம்ப இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, pan வெச்சாச்சு, stove on பண்ணியாச்சு, pan காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதல oil ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்க, இதில உளுந்து வறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோம். வெள்ளை உளுந்து போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் அந்த ப்ரவுன் கலர் மாதிரி வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக இல்லை, நாலாக அப்படியே வெட்டி போட்டுக்கலாம். ஏன்னா வதக்கிறதுனால நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவு கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வரமிளகாய் போட்டுக்கலாம். மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சுண்டக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த இட்லி தோசைக்கு என்ன சட்னி செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். இது மாதிரி நம்ம நிறைய சட்னி செய்கிறது இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, சேனல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சட்னி இதில் போடுறோம். பார்க்கலாம், எல்லாமே நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு வதக்கினோடனே இதில் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை ரெண்டு வதக்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரம் தேங்காய் இதில் இருக்க வேண்டாம். சும்மா ரெண்டு வதக்கு அந்த சூட்லேயே இருக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது சூட்லேயே கொஞ்சம் இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நல்லா வதக்கினதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சரி, இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து இந்த பவுலில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். பாருங்கள், பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுடலாம், பொரியட்டும். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை தழை, அப்புறம் ஒரு வரமிளகாய் சில்லி போட்டிருக்கோம். அழகாக இது தாள் சுட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தாளிச்சு சட்னியில் கொட்டியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக வெங்காயம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பர் சைடிஸ். பாருங்க, சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வெங்காய தேங்காய் சட்னி செஞ்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இட்லி தோசைக்கு என்ன சட்னி செய்யறதுன்னு யோசிக்கவே வேண்டாம். எங்கள் சேனலை பாருங்கள், எங்களுக்கு நிறைய சட்னி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.